ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறுவது நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நாம் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் அருள்மிகு மதுரை காளியம்மன் ஆலயத்தினையும் அதன் தல வரலாற்றையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலய மூலவர் மதுரை காளியம்மன், தல விருட்சம் மருதமரம், உற்சவர் மதுரை காளி, தீர்த்தம் திருக்குளம், பழமை சுமார் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும். இந்த ஆலய மூலவருக்கு மதுரை காளியம்மன் என்று அழைப்பதற்கான பெயர் காரணம், மதுரையிலிருந்து கண்ணகி காளியின் தோற்றத்தில் இங்கு வந்தமையால் மதுரை காளி என்ற பெயர் மருவி தற்போது மதுரை காளியம்மன் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலின் நடை திறப்பு விபரம். இந்த கோவில் வாரத்தில் 2 தினங்கள் மட்டுமே நடை திறக்கப்படுகிறது. அவை திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே நடை திறக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. விசேஷ நாட்களில் நவராத்திரி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் அவ்வப்போது கோவில் நடை திறக்கப்படுகிறது. பிரார்த்தனைகள், திருமணத்தடை, வியாபார அபிவிருத்தி, தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைத்திட, வழக்குகள் மற்றும் சிக்கல்கள் தீர்ந்திட இந்த கோவிலில் உள்ளே உள்ள உரலில் மாவு இடித்து மாவிளக்கு இட்டு தீபம் ஏற்றி மாலை அணிவித்து வழிபடுவதால் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதாக ஐதீகம். தல வரலாறு சுருக்கமாக. சிலப்பதிகார காலத்தில் கண்ணகி தன் கணவனை சரியாக ஆராயாமல் தீர்ப்பு கூறிய மதுரை பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்டு பின் மதுரை நகரையே எரித்து தன் மனம் அமைதி பெற சிறுவாச்சூரில் உள்ள செல்லியம்மன் ஆலயத்தில் ஒரு இரவு தங்க செல்லி அம்மனிடம் வேண்டினாள். அதற்கு தான் ஒரு மந்திரவாதியின் பிடியில் இருப்பதாகவும், நீ இங்கு தங்கினால் உனக்கு மந்திரவாதியினால் ஆபத்து உண்டாகும் என கூறினாள். அதற்கு கண்ணகி, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என கூறினாள். மந்திரவாதி வந்தவுடன் அவரிடம் போரிட்டு மந்திரவாதியை கொன்று செல்லியம்மனை காப்பாற்றினாள். பின்பு செல்லியம்மன், தான் பெரியாண்டவர் கோவிலில் செல்கிறேன், நீ இங்கிருந்து வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருளுமாறு கூறி சென்றதாக செவிவழி செய்தி வரலாறு கூறப்படுகிறது. தினமும் முதல் தீபாராதனை செல்லியம்மனுக்கே காண்பிக்கப்படுகிறது.